உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சசிகலா அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கே என் நேரு அவருக்கு எதிராக அதே கட்சியை சேர்ந்த திமுகவுடைய இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் போட்ட அந்த பதிவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படவே இல்லை. உரைமுருகன் வெளிப்படையாவே சில இடங்கள்ல ஆமா கருணாநிதி இருக்கும் போது எனக்கு இருந்த ஒரு ஒரு பவர் வந்து எனக்கு இப்ப கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐ பெரியசாமி அவர்களும் நிறைய இடங்கள்ல அம்மாவும் காத்திருக்கிறார். பொன்முடி அவர்கள் மகனுக்கு சீட் கேட்டு அதுவும் கொடுக்க முடியாம போயிடுச்சு. நிறைய மூத்த அமைச்சர்களே ஓரங்கட்டப்படும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின் போது திமுகவில் அப்படி என்னதான் நடக்குது? ஸ்டாலின் அவர்களே குளத்தூர்ல வந்து சின்ன மார்ஜின்ல தான் சைல துரைசாமி கிட்ட வந்து ஜெயிக்கிறார். சின்ன மார்ஜின் தான். லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் இயற்கை எய்தி விட்டதால் லால்குடி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. நான் செத்து போயிட்டேன் வந்து அதனால வந்து நீங்க வந்து காலின்னு அறிவிச்சுக்கோங்க அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு போடுறாரு. திமுக அப்படி இல்லவே இல்லைன்னு வெளிப்பக்கமா காட்டிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ள நிறைய அணிகளாக பிரிஞ்சு இருக்காங்க. பெரும்பாலும் திருச்சி சிவாவுக்கு ஒரு அணி, நேரு அவர்களுக்கு ஒரு அணி, பொன்முடி அவர்களுக்கு ஒரு அணி, துரைமுருகனுக்கு ஒரு அணி, இப்படி தனித்தனியா பிரிஞ்சு ஆனா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி வெளித்தோற்றத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஜல்லிக்கட்டு போராட்டப்போ வந்து அந்த அம்மா பத்தி சொன்ன ஸ்லோகன்லாம் நம்மளால வெளில கூட சொல்ல முடியாது. சோ வந்து நீங்க இவ்வளவு நாள கட்சியில இல்லாம திடீர்னு வந்துட்டு இனிமே என்னோட எம்டி ஸ்டார்ட் இனிமே பாருங்க அப்படின்னா இது என்ன சினிமா படமா? எடப்பாடி அவர்கள் பேசினால் நான் மௌனம் காக்க வேண்டுமா? நானும் பதிலுக்கு பேசுவேன். ஆனா அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம் வந்து அப்பப்ப எட்டி பாக்கதான் தெரிஞ்சிருச்சு. ஓ பன்னீர்செல்வத்தை விட சைதே துரைசாமி, செம்மலை, அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் எல்லாருமே வந்து அவங்கள விட சீனியர்ஸ் இருந்தாங்கல்ல. அந்த டான்சி வழக்குல அவங்க வந்து கைதாகும் போது அவங்க வந்து அடுத்த முதலமைச்சர் யாருன்னு ஒரு பதவி வந்தபோது எப்படி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்தீங்க? சிஎம் போஸ்டிங் ரிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னா மத்த யாரா இருந்தாலும் ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஏன் இபிஎஸ் அவர்களே பண்ணாரா பாத்தீங்களா? நான் ஓபிஎஸ் கிட்ட அப்படி கிடையாது இல்ல, ரிசைன் பண்ணு ராஜினாமா. சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டதுக்கே என்னென்ன வந்துச்சு பாத்தீங்கல்ல, கருப்பு சிவப்பு போட்ட சைக்கிள்ல தான் விஜய் அவர்கள் போறாரு. அப்ப சூசகமா திமுக தான் ஓட்டு போட சொல்றாரு. திமுக ஜெயிச்சுதா இல்லையா? இளைஞர்கள், பெண்கள் இதுதான் வந்து விஜய் அவர்களுடைய அந்த வாக்குல பேக் போனாவே இருக்க போறாங்க. வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். அப்புறம் இன்னைக்கு என்ன அரசியல் பரபரப்பான செய்தி? என்ன நீங்களே பாத்துருப்பீங்களே, என்ன பரபரப்பு இன்னைக்கு? என்ன விக்ரவாண்டி இடைத்தேர்தலை நோக்கிதான் இப்போதைக்கு பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. அதுல என்ன சுவாரஸ்யமான செய்திகள்? விஜய் அவர்கள் தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு வர சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா ஏதாவது டேட்டாஸ் இருக்கா? விஜய் அவர்கள் பத்தி இந்த புறக்கணிப்பு விக்ரவாண்டி பத்தி அப்ப கூட அப்புறம் வருவோம். நேத்து நீங்க எடுத்தோன்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க. சசிகலா அவர்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்களே, உட்கட்சி பூசல் வெடிக்கிறதா அதிமுகவில் அப்படின்னு கேட்டீங்க. திமுக ஒண்ணு இப்போ போயிருக்கு, அதை பத்தி எதுவுமே வந்து யாரும் என்ன ஒரு ஆனந்தம், திமுக உட்கட்சி பூசல் முகத்துல ஒரே சிரிப்பு தாண்டவம் ஆடுதே. ஆமா, பயங்கரமான சிரிப்பு தான். ஏன் தெரியுமா? ஏன்னா யாரும் பேசுறது இல்லையே. நம்ம வந்து சசிகலா அவர்கள் தைரியமா பேசிடுவீங்களா? சசிகலா அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கட்சிக்கு வெளில இருந்து பண்ணாலும் வந்து அது அதிமுக தான், அதிமுக பிரச்சனைன்னு சொல்றோம். அமித்ஷா அவர்கள் ஏதோ இப்படி இப்படின்னு பண்ணி காமிச்சிட்டா ஐயோ பெரிய பஞ்சாயத்துப்பா எங்க பாஜகக்குள்ள அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு சிட்டிங் திமுக அமைச்சர், அது வந்து ஒரு மாவட்டத்துடைய சாம்ராஜ்யத்தையே தன்னுடைய சுண்டு வரல கீழே வந்து வச்சிட்டு இருக்கவர்னு அறியப்படுற கே என் நேரு, அவருக்கு எதிராக அதே கட்சியை சேர்ந்த திமுகவுடைய இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் போட்ட அந்த பதிவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படவே இல்லை. அந்த விஷயம் அப்படிங்கிறது அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட் அதை பேச வேண்டாம். இதுல என்னன்னா, சோ நாம நம்ம தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, அந்த ப்ரீ போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோ, ப்ரீ எலெக்ஷன் சினாரியோன்னு தேர்தலுக்கு பின்னிய விஷயங்கள்ல இது எல்லாமே ஒரு விஷயமா மாறும். கண்டிப்பா திமுகல ஒரு முக்கியமான அமைச்சர் அவரு, அவருக்கு எதிராக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெளிப்படையா வந்து ரெட் பிளாகை வந்து தூக்கி இருக்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டபிள் பாயிண்ட். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய மூத்த அமைச்சர்கள் வந்து திமுகவில் ஓரங்கட்டப்படுறாங்க, அவங்களுக்கான ஒரு பதவிகள் வந்து டம்மியாக்கப்பட்டிருக்கு, அவங்களோட வாய்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வெளியே வந்திருக்கு. துரைமுருகன் வெளிப்படையாகவே சில இடங்கள்ல ஆமாம்
கருணாநிதி இருக்கும்போது எனக்கு இருந்த ஒரு ஒரு பவர் வந்து எனக்கு இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐ பெரியசாமி அவர்களும் நிறைய இடங்களில் மௌனம் காத்திருக்கிறார். பொன்முடி அவர்கள் மகனுக்கு சீட் கேட்டு அதுவும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்படி நிறைய மூத்த அமைச்சர்களே ஓரங்கட்டப்படும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது திமுகவில் அப்படி என்னதான் நடக்குது? ஒருவேளை இளைஞர்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்க போகிறாங்களா? இளைஞர்களுக்கு இல்லை, இது வந்து 2019 அதுக்கப்புறமே இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது தொடங்கிச்சு. திமுகல குறிப்பா அந்த இளைஞர்களுக்கு புதிய தலைவர்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து அதிகப்படுத்தும். உதயநிதியினுடைய வருகையினால வந்து இந்த மாதிரி அந்த வருகை வந்து ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஆனா இப்ப இதுல இந்த திருச்சி விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சவுந்தரபாண்டியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார் இந்த திருச்சியில, குறிப்பா லால்குடியில. எந்த அளவுக்குன்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் அது ஒரு மிக அது ஒரு ஒரு வேவ் எலெக்ஷன் தான் அது. அதிமுகவுடைய அதை ஜெயலலிதா அலை அடித்த அந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட வந்து எதிர்கட்சியாக கூட ஆக முடியாமல் வந்து திமுக வந்து தோற்றது அந்த தேர்தலில். அந்த தேர்தலில் நேரு அவர்கள் தோற்கிறார், ஆனால் சவுந்தரபாண்டியன் ஜெயிக்கிறார். ஒரு மிகப்பெரிய அலை ஒட்டு மொத்தமா வந்து இப்ப 2006 இருந்து இப்போ 2011 வரைக்கும் வந்து அந்த ஆட்சி மேல ஏற்பட்ட அதிருப்தி, அதை ஒட்டி எதிர்கட்சிகள் கட்டமைத்த அந்த தேர்தல் வியூகம், இதனால வந்து அவர் தோற்கிறார், கே நேரு தோற்கிறாரு. ஆனா வந்து ஸ்டாலின் அவர்களே கொளத்தூர்ல வந்து சின்ன மார்ஜின்ல தான் சைல துரைசாமி கிட்ட வந்து ஜெயிக்கிறார், சின்ன மார்ஜின் தான். சோ வந்து இப்படி போயிட்டு இருக்கல வந்து லால்குடியில இவர் ஜெயிக்கிறார் சவுந்தரபாண்டியன். சோ கட்சிக்காக உழைத்தவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொடர்ச்சியா குறிப்பா அந்த இக்கட்டான காலகட்டங்கள்ல உழைத்தவர்கள் இருந்தும் கூட தொடர்ச்சியாக ஒருவருக்கான முக்கியத்துவமே ஜாஸ்தியா வந்து இருக்கு அப்படிங்கிற அந்த கலக குரல் இருக்குல்ல, அது வந்து ஏற்கனவே திருச்சி சிவா அவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த பஞ்சாயத்து தான் அவரை வந்து அப்படியே தூக்கி டெல்லி பாலிடிக்ஸ்ல போட்டு இவரை வந்து மாவட்டத்துக்கு பொறுப்புன்னு போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு, நடுவில் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க வந்து காவலர்கள் தாக்கப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. சோ அது திருச்சி பாலிடிக்ஸ் ஒரு காம்ப்ளிகேட்டடான பாலிடிக்ஸ். சோ அதுல வந்து இப்ப வந்து இவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெளிப்படையா போராடு பாருங்க, லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்தி விட்டதால் லால்குடி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. நான் செத்து போயிட்டேன் வந்து, அதனால வந்து நீங்க வந்து காலின்னு அறிவிச்சுக்கோங்க, அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு போடுறாரு ஒரு சிட்டிங் வந்து சட்டமன்ற உறுப்பினர். இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு புகைச்சல் ஏதோ உள்ள நடந்துகிட்டே இருக்கு. நிச்சயமா அது வந்து போயிட்டே இருக்கு. என்னன்னா காங்கிரஸ் ஆகட்டும் இல்ல பாஜக இப்ப அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்றாங்க, அதிமுக ஆகட்டும் எல்லாத்தையுமே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு. திமுக அப்படி இல்லவே இல்லைன்னு வெளிப்பக்கமா காட்டிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ள நிறைய அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க. பெரும்பாலும் திருச்சி சிவாவுக்கு ஒரு அணி, நேரு அவர்களுக்கு ஒரு அணி, பொன்முடி அவர்களுக்கு ஒரு அணி, துரைமுருகனுக்கு ஒரு அணி, இப்படி தனித்தனியா பிரிஞ்சு ஆனா ஒற்றுமையா இருக்கிற மாதிரி வெளி தோற்றத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஆனா இதுல இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளவு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த நோய் போடுறாரு, ஆனா பெரிய விவாதங்களோ பெரிய ஊடக செய்திகளோ பெரிய ஊடக கவரேஜோ எதுவுமே இல்லை. ஆனா ஒரு 2-3 நாளா வந்து நான் வந்து திருப்பி என்ட்ரி ஆயிட்டேன்னு சசிகலா அவர்கள் சொன்ன அந்த ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கிட்டு என்ன விவாதம், என்னென்ன செய்தி, பத்தாவதுக்கு ஒரு அம்மா வந்து கண்டென்ட் வேற பக்கத்துல அந்த அம்மா கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் வந்து பயங்கரமா கண்டென்ட் ஆக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடி அதுக்கு இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப சசிகலா அவர்கள தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க, பாஜக தமிழிசை அதை பேசிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க. ஆனா இதை வந்து யாருமே பெருசா பேசல, அப்படியே வந்து எல்லாம் கடந்து போற விஷயமா இதெல்லாம் பேசதான நம்ம ஷோ இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சசிகலா அவர்களுடைய கண்டென்ட் வந்து இப்படி ட்ரோல் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது, அவர் மேற்கொண்ட அந்த சபதம். 3 முறை அந்த சமாதியில சபதம் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த சபதத்தின் மூலயமா என்னடா சபதம் போட்டு போனாங்க, அந்த அம்மாவோட ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்களே, என்ன ஆச்சு என்ன ஆச்சு. நான் இருக்கிற இடம் தேவை தானே இருந்தாங்க, கொஞ்ச நாள் வந்து கோவில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் தொண்டர்களை சந்திச்சுக்க போயிருந்தாங்க, இப்ப திடீர்னு மறுபடியும் வந்து கட்சிக்குள்ள வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால வந்து ஒரு தேர்தல கூட அவங்களால போட்டியிட முடியாது, அவங்க வந்து தண்டிக்கப்பட்டவர் அப்படிங்கறதால அவங்களால வந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து தேர்தல கூட போட்டியிட முடியாது. 1. 2வது அவங்க வைக்கிற விமர்சனங்கள், அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஏதாவது ஒரு முகாந்திரம் வந்து இருக்கணும். ஒரே ஒரு இது மட்டும் பாருங்களேன், அதிமுகவில் ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. குறிப்பிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவங்க சமூகம் சார்ந்து வந்து ஜாதி கட்சி மாதிரியான ஒரு அடையாளம், நான் ஜாதி பார்க்க மாட்டேன், நம்ம யார் ஜெயலலிதா ஜாதி பார்க்க மாட்டார்,
யாரு நீங்க ஜாதி பார்க்க மாட்டீங்க. நான் இது வந்து ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டா இல்லைன்னா கூட ஒரு உயர் காவல்துறை அதிகாரி ஒருவர் சொன்னார், இந்த அம்மா இருக்கும்போது போடப்படுற போஸ்டிங்ஸ் இருக்குல்ல ஓகேவா, அந்த போஸ்டிங்ஸ்ல இவங்களுடைய சமூகத்துக்கு தான் முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார் என்கிட்ட. இவங்க வந்து இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு இவங்க வந்து ஒரு நிழல் அரசாங்கமே இவங்க இவங்களுடைய குடும்பம் வந்து நடத்துச்சு. ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல திவாகரன் இருப்பாரு, ஒரு இடத்துல பாஸ்கரன் இருப்பாரு, ஏகப்பட்ட அந்த கிளைகள் இவங்களுடைய அந்த பிரான்ச்சஸ் இருக்குல்ல இவங்க ஃபேமிலியோட பிரான்ச்சஸ், அது வந்து சொல்லி அடங்காது. நடராஜன் தொடங்கி அது ஒரு பெரிய பிரான்ச். இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்திய தமிழக அரசியல் ஆதிக்கம் செலுத்திய குறிப்பா வந்து ஜெயலலிதா அவர்களுடன் இருந்து இவர்கள் ஆதிக்கம் செலுத்திய அந்த காலகட்டங்கள்ல அப்ப நீங்க தமிழ்நாடு போலீஸ் போஸ்டிங்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன உண்மை அப்படின்ட்டு அவர் சொன்னார். சோ நீங்க இந்த குற்றச்சாட்டு ஒரு வகையில ஏத்துக்கலாம், ஜாதி பார்க்க மாட்டார் அப்படின்றது நிறைய இடங்கள்ல அவங்க புரட்சியும் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா வந்து அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த தனபால் அவர்களை சபாநாயகராக்கியவர், திருச்சி பொது தொகுதியில வந்து தலித் ஏழ்மையை வந்து வேட்பாளராக நிறுத்தியவர் ஜெயலலிதா அவர்கள். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கான ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க வந்து இந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அதாவது அவர் நினைச்சானா செஞ்சிருவாரு. நீங்க இந்த ஜாதி அந்த விஷயத்தை வச்சுலாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மிரட்ட முடியாது, ஏமாத்த முடியாது. ஆனா இவங்க மேலக்கக்கூடிய குற்றச்சாட்டே வந்து என்னன்னா, இவங்க சமூகத்தை சார்ந்தவங்க தான் இவங்க ஜாஸ்தியா அந்த டைம்ல போஸ்டிங் போட்டாங்கிறது இவங்க மேல குற்றச்சாட்டு. நீங்களா சொல்றது வந்து ஜாதி அதிமுகல பாக்குறது வேற வாய், அது வேற வாய். இது எப்படி, அதாவது அங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது பல பேருக்கு தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் சசிகலா அவர்களை டிஃபெண்ட் பண்ணி பேசுற பலருக்கும் இந்த உண்மை தெரியும். ஆனா நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கே தெரியும். அப்படியே சும்மா ரைண்ட அப்படியே சிரிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும். இருந்தும் கூட இல்ல இல்ல அவங்க வந்தா ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. அதிமுகல பெருசா முதல்ல வரட்டும், உள்ள வரட்டும். இதத்தனங்க நானும் சொன்னேன், முதல்ல உள்ள வரட்டும், எல்லா பக்கமும் பூட்டி சாவியா எடப்பாடி அவர்கள் இடுப்புல சொருகிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள வரணும் இல்ல. நீங்க வந்து கட்சியில அதிமுகவில் பெரிய பூசலா ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா பிரச்சனை, இடத்துக்கு வெளில நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது பரவாயில்ல வினோத், ஓபிஎஸ் அவர்களும் கட்சிக்குள்ள வரப்போறாருன்னு இன்னொரு பூகம்பம் வலிச்சு சொன்னாங்க பாத்தீங்களா. ஓபிஎஸ் அவர்கள் கையில் திரும்பவும் அதிமுக வந்து விடுமா? இல்ல மேடம், ஓபிஎஸ்க்காவது வந்து ஒரு தார்மீகமாவது இருக்கு மேடம். என்ன தார்மீகம்னா நீங்க கேப்பீங்க, அது எப்படி ஓபிஎஸ் வேற சசிகலா வேறையான முன்னாள் முதலமைச்சர்? நிச்சயமா வேற. அவர் வந்து அந்த கட்சியோடைய தலைமையில அவரும் இருந்தவர் ஓகேவா, அவர் இருந்தவர். அந்த பொதுக்குழு தீர்மானம் அது இதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வழக்குகள் இருக்கு. அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அட்லீஸ்ட் அவர் வந்து அந்த கட்சியில அபிஷியலா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு பத்தி பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு மேல அவர் டிராவல் பண்ணிருக்கு அந்த கட்சியில. அவருக்கு அட்லீஸ்ட் சொல்றதுக்காவது இருக்கு ஓகேவா. நீங்க நீங்க எங்க இருந்தீங்க? இன்னும் கேட்டா ஜல்லிக்கட்டு போராட்டப்போ வந்து அந்த அம்மா பத்தி சொன்ன ஸ்லோகன்லாம் நம்மளால வெளில கூட சொல்ல முடியாது. சோ வந்து நீங்க இவ்வளவு நாள கட்சியில இல்லாம திடீர்னு வந்துட்டு இனிமே என்னோட எம்டி ஸ்டார்ட் இனிமே பாருங்க அப்படின்னா இது என்ன சினிமா படமா? ஜெயலலிதா இறந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நீங்க படிச்சிருந்தா அவங்களுக்குள்ள ஜீரணமே பண்ணிருக்க முடியாது. ஜெயலலிதா வந்து அரசியல் விட்டே வெளியில போறேன்னு சொன்னாரு, பட் நான் தான் அவங்கள தேத்தி உட்கார வச்சு மீண்டும் அரசியலுக்குள்ள கொண்டுட்டு வந்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சசிகலா சொன்னதாக வெளியே வந்த செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரபல தொலைக்காட்சியில ஒரு பிரபல இன்டர்வியூல தான் அவங்க சொல்லிருப்பாங்க. எங்க வீட்டுக்காரர் தான் பண்ணாரு எங்க குடும்பம் தான் அவங்களை பாதுகாத்தோம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில சின்ன உண்மை இருக்கதான் செய்யுது. அது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு வந்து அதை மறுதளிக்கிறதுக்கான விஷயமே இல்லை. ஆனா நீங்க கிளைம் பண்ற அளவுக்கு அது இருக்கா அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அது இப்ப நீங்க சொல்றீங்க பாரு, என்னோட என்ட்ரி இனிமே ஆரம்பம்னா நீங்க என்ன செஞ்சிட போறீங்க? வந்துட்டு எடப்பாடி அவர்கள் பேசினால் நான் மௌனம் காக்க வேண்டுமா? நானும் பதிலுக்கு பேசுவேன். ஆனா அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம் வந்து அப்பப்ப எட்டி பார்க்கறது தெரிஞ்சிச்சு. இது என்ன மேடம், இது இது வந்து அது ரொம்ப அது அது எப்படி, அதாவது அவங்க வந்து ஒரு அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்குல்ல. சீனியர் சிட்டிசன் அவங்க ஓகேவா. சோ வந்து இவங்க இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது அது எந்த வகையில அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியல. அதுவும் குறிப்பா அந்த ஜாதி ரீதியாலாம் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதை வந்து இப்போ இப்போ இன்னொன்று சொல்றாங்கல்ல, அதாவது நான்லாம் வந்து ஜாதி பார்த்தேன், ஜாதி பார்க்கலன்னா நான் வந்து கொண்டு வந்திருப்பேனா யாரை, எடப்பாடி அவர்களுக்கு நான் முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பேனான்னு கேக்குறாங்களே. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்தீங்களே,
என்ன பேசிஸ்ல கொடுத்தீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு? ஓ பன்னீர்செல்வத்தை விட சைரே துரைசாமி, செம்மலை, அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் எல்லாருமே வந்து அவங்கள விட சீனியர்ஸ் இருந்தாங்கல்ல. அந்த டான்சி வழக்குல அவங்க வந்து கைதாகும் போது அவங்க வந்து அடுத்த முதலமைச்சர் யாருன்னு ஒரு பதவி வந்தபோது எப்படி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்தீங்க? பன்னீர்செல்வத்துடைய கூப்பிய கை கூப்பியபடியே இருக்கும், அதனால கொடுத்துருப்பாங்க. இல்ல மேடம், அந்த அந்த மாதிரி கூப்பிய கை நிறைய இருந்திருக்கும் கையை. இல்ல அவங்க அப்ப வைக்கப்பட்ட வெளிப்படையாகவே தெரியலையா? ஜாதி ஜாதிதான் மிகப்பெரிய ரோல் வந்து அங்க பிளே பண்ணிருக்கு. கரெக்ட், அப்ப வைக்கப்பட்ட விமர்சனம் அதுதான். அவர் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால குடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அது இன்னொரு விஷயமும் இருக்கு வினோத். ஆக்சுவலா வந்துட்டு சிஎம் போஸ்டிங்க ரிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னா மத்த யாரா இருந்தாலும் ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஏன் இபிஎஸ் அவர்களே பண்ணாரா பாத்தீங்களா? நான் ஓபிஎஸ் கிட்ட அப்படி கிடையாது, இல்ல ரிசைன் பண்ணுப்பா இந்த ராஜினாமா, அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல அவர்கள்ட்ட இருக்கு, அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பயங்கர விசுவாசி. ஆமா, அது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. ஆனா வந்து அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அதே ஓபிஎஸ் தானே காரணம். உங்களை அதிமுக வெளியேற்றினாதான் நான் அதிமுகக்குள்ள ஒருவன் டிமாண்டா வச்சது அதே ஓபிஎஸ் அவர்கள் தானே. இந்த ரீசனை சொல்லி இது பண்ண அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க, த கார்னர்டு கேட்டுன்னு. கார்னர்டு கேட்னா இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. அதுக்கு அதுதான் எண்டுன்னா அது வேற என்ன செய்யணும்னு தெரியாம ஏதாவது விஷயத்த செய்யும். அந்த மாதிரி இவங்க இவங்களோட கடைசி கார்டா இந்த கார்டு தூக்குறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது இந்த கார்டு. நிறைய பேருக்கு அது வந்து அது இல்ல ஆபத்து அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேச வேணாம். சபதம் போட்டே மூணு ரொம்ப வருஷம் அமைதியா தான் இருந்தாங்க. பாப்போம், அப்பதான பேசி இருக்காங்க. அடுத்து என்ன ராஜதந்திரமா காய்ல? மேடம், நான் ஏன் ஆபத்து அப்படின்னு சொன்னேன்னா, இது வந்து நீங்க அரசியல் கட்சி, நீங்க என்ன வேணா பேசிட்டு போவீங்க. ஆனா இது சமூகத்துல ஏற்படுத்தக்கூடிய இந்த பிளவு இருக்குல்ல, அது வந்து பிளவு ஆகக்கூடாது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஜாதி ரீதியா பாக்குறாங்கன்னு சொல்றாங்க, நான் வந்து ஜாதி ரீதியா பாக்கலங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அததான் ஆபத்துங்கிறேன் நான். இவங்களுடைய இந்த அரசியலுக்காக நான் எந்த ஆபத்துன்னு சொல்ல, சமூக ரீதியா இது வேறு விட்டுறக்கூடாது சமூகத்துல. ஓகேவா? ஒண்ணு இல்ல, ரெண்டு கட்சிகளுக்கு, ரெண்டு நபர்களுக்கு இடையான பிரச்சனை, ரெண்டு சமூகங்களுக்கு இடையான பிரச்சனையாக மாறக்கூடாது. அதுதான் ஆபத்துங்கிறேன், வேற எதுவும் இல்ல. கண்டிப்பாக இதுல வந்து விக்கிரவாண்டியில வேற விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் வந்து நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் வெளியிட்ட அந்த கோட்பாடத்தோட அந்த சிங்கிள் ட்ராக்ல வந்து இந்த மைக் சிம்பிள வச்சதாகட்டும், சீமான் அவர்கள் விஜய் அவர்களும் வந்து நெருங்குறாங்க, கூட்டணி வைக்க போறாங்கன்னு தொடர்ச்சியா வந்த பேச்சுகள் ஆகட்டும், இந்த பேச்சுகள்லாம் ஓடிட்டே இருக்கு. இந்த பேச்சுகள்லாம் ஓடிட்டே இருக்கும்போது தான் அவர் வந்து இப்ப விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டிடலன்னு அறிவிச்சிருக்கலாம். யாருக்கும் என்னோட ஆதரவு இல்லை அப்படின்னா அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா 24 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு சிலர் வைத்த விமர்சனம் என்னன்னா, 24 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயோடைய வாக்காளர்கள் சீமானவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டது, சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து விக்கிரவாண்டியில வந்து யாருக்குமே வந்து ஆதரவு இல்லைனா அப்ப சீமானுக்குலாம் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்றாரா விஜய்? ரொம்ப சிம்பிள் வினோத், ஒன்றும் இல்லை. சும்மா எலெக்ஷன் அப்போ ஒரு வாட்டி சட்டமன்ற தேர்தல் தான் நினைக்கிறேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டதுக்கே என்னென்ன வந்துச்சு பாத்தீங்கல்ல, கருப்பு சிவப்பு போட்ட சைக்கிள்ல தான் விஜய் அவர்கள் போறாரு. அப்ப சூசகமா திமுகக்கு தான் ஓட்டு போட சொல்றாரு. திமுக ஜெயிச்சுதா இல்லையா? அந்த மாதிரி எதுக்கு நம்ம ஏதாவது பேச போக? சந்திரபாபு நாயுடு கட்சியும் சைக்கிள் கட்சி தான், அகிலேஷ் யாதவ் உடைய அந்த சமாஜ்வாதி கட்சியும் வந்து சைக்கிள் கட்சி தான், அதுக்கு ஆதரவு. தமாகா, தமிழ் மாநில காங்கிரஸ், அதுவும் சைக்கிள் கட்சி தான். ஸோ வந்து இல்ல, இதுல வந்து விஜய்க்கு வந்து 2026 தான் வந்து கான்கிரீட்டான அதுதான் இலக்குன்னு தெரியுது. ஆனா என்னன்னா, பை எலெக்ஷனை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு யூசபிளான ஃபேக்டரா மாத்தலாம். ஏன்னா வந்து அதிமுகவுடைய தேர்தலில், ஆமா, அதிமுகவுடைய அந்த எலெக்ஷன் அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த திண்டுக்கல் பை எலெக்ஷன் தான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதுல வந்து அதிமுக வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் இறங்கி, அதாவது முன்னாடி ஒரு ஜோஷ் இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு, ஆனா அதை கட்சியா நம்ம மாத்த முடியுமா, ஒரு நடிகரா வந்து அதை வந்து கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே வந்து தகர்த்து உடைச்சது அப்படிங்கிறது அந்த இடைத்தேர்தலோட முடிவு. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடைத்தேர்தலை அவர் வந்து பயன்படுத்தி இருக்கலாம், குறிப்பா விக்கிரவாண்டி எல்லாம் பயன்படுத்திருக்கலாம். ஏன்னா
வடமாவட்டம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான டெஸ்டிங். அவங்க இன்னும் இப்போ மாநாடே நடத்தலல்ல, நாங்கள் மாநாடெல்லாம் நடத்தணும், இன்னும் கட்சியில் ஆள் சேர்க்கணும், இன்னும் 2 வருஷம் டைம் கொடுத்தா டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு பசங்க வந்துருவாங்க, எல்லாருக்கும் ஓட்டர் ஐடியை கொடுத்துடலாம், நம்ம வாக்காளர்களை முதல்ல சேர்த்துட்டு தானே இன்னொரு நம்ம உள்ள இறங்க முடியும். இல்லை மேடம், அது ஒன்று தான், அவர்களுக்கான வாக்காளர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் தான், யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸும் இல்லை, நீங்கள் அவருடைய வாக்காளர்கள் வரும் யங்ஸ்டர்ஸ் நினைச்சிடாதீங்க. அவருடைய வாக்காளர்கள் மிக முக்கியமாக மகளிர், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கதான் வந்து இப்ப எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக அதுலதான் வந்து ஜாஸ்தியான பெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு தான் மகளிர் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இவரும் வந்து அதுலதான் மிகப்பெரிய இளைஞர்கள் பெண்கள், இதுதான் வந்து விஜய் அவர்களுடைய அந்த வாக்குல பேக் போனாவே இருக்க போறாங்க. நான் சொல்றேன், வட மாவட்டம் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு வந்து கை கொடுத்துருக்கு கடந்த காலங்களில். குறிப்பா வந்து 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில போட்டிட்டு ஜெயித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர் வந்து மாநாடு வேணா போட்டுருக்கலாம் வேற எங்கேயா 2005. ஆனா 2006 அவர் இங்க போட்டிட்டு ஜெயிச்சது வந்து வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலத்துல தான். ஸோ விக்கிரவாண்டியை அப்படி வந்து நினைச்சிருந்தா விஜய் அவர்களால் பயன்படுத்தி இருக்க முடியும், ஆனா அவர் பயன்படுத்தல. 2026 தான் ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறாரு. பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. சரி மேடம், இன்னொரு விஷயத்தில் பொறுப்பாக பேசுவோம். நன்றி.